தூத்துக்குடியின் அடையாளமாக விளங்கும் என்னுடைய நண்பருடைய ஃபர்னிச்சர் ஷாப் ராயல் ஃபர்னிச்சர். இந்த கடையில் தாங்க நாங்கள் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக வாங்கி கொண்டு இருக்கிறோங்க. இந்த கடை வந்து எங்கள் குடும்ப கடை தான் சொல்ல முடியும். அதனால தான் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் பீரோல் எல்லாமே என்னோடய நண்பர் மிஸ்டர் ஜாய் அவர்களுடைய கேரளாவிலிருந்து வந்து இங்கே தூத்துக்குடியின் அடையாளமாக மாறிவிட்டார். அதனால் நம்ம எப்போவுமே போகிறோம். சரி, நம்ம நண்பர்களுடைய கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடை ஆலோர் தமிழ்நாடு முழுவதும் முழு ஹோல்சேல்ஸ் இந்த உட்காந்துருக்கார் பாருங்கள். ஓனர் ரொம்ப கைண்டாக போகிறவங்ககிட்ட ரொம்ப அப்ரோச் பண்ணி வந்தவங்கள வாங்க உட்கார வச்சு உபசரித்து கண்டிப்பாக நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி அவருடைய உபசரிப்பே, அந்த உபசரிப்புக்கு யாரும் அந்த லெவலுக்கு இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பணம் பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா வந்தாங்களா பிஸ்னஸை கண்டுக்கவே மாட்டாங்க. இவரை பொறுத்த லெவலில் அவ்வளோ லெவலுக்கு கைண்டாக அவ்வளோ வர்றப்ப கஸ்டமர்கிட்ட அவ்வளோ லெவலுக்கு அப்ரோச் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் தரமே இவருடைய தாரக மந்திரமாக இயங்கக்கூடியது ராயல் ஃபர்னிச்சர் தாங்க. எப்போ போனாலும் சரி தான் ஒவ்வொரு குவாலிட்டியை பற்றி ரொம்ப கரெக்டாக சொல்லுவாருங்க. ஏன்னா ஹோல்சேல்ஸ் இவங்க மட்டும் கிட்டத்தட்ட வந்து கேரளாவிலேருந்து ஒரு ஃபேக்ட்ரியே நடத்துகிறாங்க. அங்கே இருந்து நம்ம என்ன ஆர்டர் கொடுத்தாலும் சரி தான் என்னோடய நண்பர் அவர் ஜாய் சார்கிட்ட உடனே வந்து இந்தந்த மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கடல் மாதிரி என்னமோ நம்ம முன்னாடி முகப்பில் உட்காந்துட்டு பார்க்குறோன்னு நினைக்காதீங்க. தூத்துக்குடியில் எந்த பகுதியில் யார் சினிமா எடுக்க வந்தாலும் சரி தான் இந்த தூத்துக்குடி பகுதின்னு தெரியறதுக்காண்டி கடற்கரை உள்ள குருஸ் ஃபரண்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் ராயல் ஃபர்னிச்சர் அவ்வளோ பிரைட்னஸ்ஸாக அவ்வளோ லெவலுக்கு முகப்பிலே உட்கார்ந்துக்கிட்டு நான் ஓனர் அவர்கள் பார்க்கலாம். நம்ம அவங்க பாருங்கள் அவருடைய ஸ்டாஃபு ஒவ்வொரு இதையாக நம்மளை காமிக்கிறார். நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன எடுக்குன்னு தெரியல. பார்த்துங்க அவ்வளோ லெவலுக்கு ஷோபா பாருங்கள். இந்த ஷோபாலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்காங்க. அவ்வளோ லெவலுக்கு குவாலிட்டியாக கிட்டத்தட்ட 3 மாடியில் வச்சுருக்காருன்னா பாருங்கன்னா அவ்வளோ பெரிய கடைகள் மாடல் ஷோபாவெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி மிரளுதுங்க. உட்காந்து பார்த்தா ஜம்முன்னு இருக்குங்க. இதுக்கெல்லாம் வந்து வீடு கிட்டத்தட்ட இவர்கிட்டலாம் வாங்கி நம்ம ஷோபாய் கட்டில் எல்லாமே போடணும்னா கிட்டத்தட்ட 10 ஏக்கரில் வீடு கட்டினாதாங்க நம்ம எல்லா ஃபர்னிச்சரையும் போட முடியும். அந்த காலத்து ஜிவாஜி கணேசன் படத்தில் வசந்த மாளிகை படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் பாருங்கள். இந்த ஷோபாலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டி தான் இவருடைய தாரக மந்திரமே. அவ்வளோ லெவலுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் எது இருந்தாலும் சரி தான் அதோடய சரி செஞ்சு தர்றதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு டீமே தனியாக வச்சுருக்காரு. நம்ம உட்காந்து பார்த்து ஏன்னா நிறைய இடங்கள் நம்ம வாங்கிட்டு போனவுடனே அதோடைய குவாலிட்டி சரியில்லாமல் கலந்து போயிடும், நட்டு கலந்து போயிடும், அது உடஞ்சி போயிடும் நிறைய இடங்கள். அந்த மாதிரி ஃபால்ட்டே இல்லாமல் பாருங்கள் ஒவ்வொரு சோபாவெலாம் பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப மிரட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிரரோடு சேர்த்து நமக்கு வந்து வீட்டில் வைக்கக்கூடிய எல்லாமே பாருங்கள். ஆஹா, நம்ம வந்து வீட்டில் நம்ம தலை சீவுறதுக்குன்னு சொல்லி தனி கண்ணாடி நடில மாட்ட வேண்டாங்க. இதிலையே வந்து பாருங்கள் கண்ணாடி மாட்டி விட்டு எந்த லெவலுக்கு அதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்குங்க. டைனிங் டேபிள்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப மிராக்கலாக இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா நம்ம ஒரு தலை சீவை போய் உட்காந்துருக்கோம்னா அதில் மாடலாக நம்மளுடைய நெக்லஸில் இருந்து எல்லாம் துணிமணிகள் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒவ்வொரு டைப்பில் ஒரு மாடலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து லட்சக்கணக்கு முடிக்க இருக்கிற முடிக்க ஃபர்னிச்சர் இருக்குது. ஏன்னா ஆனால் ஒவ்வொரு ஃபர்னிச்சரும் வந்து ரொம்ப குவாலிட்டி வாய்ந்தது. ஏதோ என்னமோ வாங்கிட்டு கொண்டு போகிறோன்னு சொல்லி எல்லாம் அங்கே திருமணம் முடிக்கிறவங்க நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்கெல்லாம் நம்ம கிஃப்ட்லாம் கொடுக்கணும்னா இவர்கிட்ட ஆர்டர் பண்ணுறோம்னா பக்காவாக பக்குவமாக கொண்டு போய் அந்த இடத்துல ஆளுங்களை வச்சு அப்படியே இறக்கிடுவாங்க. பார்த்துங்க பார்க்கும்போது பாருங்கள் ஒவ்வொன்றும் பாருங்கள் மிரட்டுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ லெவலுக்கு இருக்குது. இவ்வளோ லெவலுக்கு இந்த பார்க்குறதுக்கு ஒரு பொருட்காட்சி மாதிரி தெரியுது. அவ்வளோ லெவலுக்கு பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு இதை டைனிங் டேபிள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக பார்க்குறதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி டேபிள் லாக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த லெவலுக்கு ஸ்டாஃபுங்க அவ்வளோ லெவலுக்கு வந்து அவ்வளோ கைண்டாக காமிக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து கிச்சன்லலாம் போட்டு இது பண்ணோம்னா இந்த காலத்தில் திண்டை கட்டி அந்த காலத்தில் அந்த திண்டு அது இதெல்லாம் கட்டி இடத்துல அடைச்சிட்ருக்கோம். இது எல்லாமே பாட்பாட்டாக கலத்தி எவ்வளோ மாடினாலும் சரி தான் எதுனாலும் சரி தான் அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு போய் போடுறது பாருங்கள். ரோலிங் சேர்ஸ் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு பாருங்கள். உட்கார்றதுக்கே நம்ம சினிமாவில் ரஜினிகாந்த் உட்காந்து பாஷா படத்தில் உட்காந்து சேர் மாதிரி வருது. இதெல்லாம் நம்ம வாங்கி போட்டு
உட்காரணும் டாக்டர்ஸு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இதெல்லாம் உட்காரக்கூடியது. இப்போல்லாம் ரொம்ப சீப்பாக வந்துட்டு அந்த காலத்துலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எல்லாருமே இது வாங்க முடியுமான்னு நினைப்பாங்க. இந்த கடைக்கு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து விலை மலிவாகவும் ரொம்ப தரமாகவும் கொடுக்கக்கூடியது. பாருங்கள் இந்த டேபிள்லாம் பாருங்கள், நம்ம டேபிளில் உட்காந்துட்டு எழுதுறதுக்கு அந்த ரோலிங் சேரில், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குறுக்கு வலி முதுகு வலி கழுத்து வலியெலாம் வர்றது காரணம் என்ன, அந்த கரெக்டான ஹைட்டு கரெக்டான சேரோட அமைப்பு இல்லாமல் பலகெல்லாம் ரொம்ப குவாலிட்டியான டீ ஹுட்டில் போட்டிருக்காங்க, ரோஸ் ஹுட்டில் போட்டிருக்காங்க, எல்லாமே குவாலிட்டியாக உள்ளது. மட்டமான குவாலிட்டிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா கடை இந்த கடையில் வாங்கிட்டு டேமேஜ் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து நினச்சோம், ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோ என்ன ஒரு கம்பெனி போட்டு உட்கார்ந்தோம்னா அதோடைய சாமுந்திரிக லட்சணமே வேறு பார்த்துங்க. ஒவ்வொன்றும் எதை தான் பார்க்க, இதை எடுக்கவா அதை எடுக்குவான்னு சொல்லி மிரட்டுது ஒவ்வொன்றும். ஸ்டாஃபுங்க மூணு மாடி ஏற்றி ஏறி இறங்குறதுக்குள்ளே போன நேரமே தெரில, அவ்வளோ லெவலுக்கு பாருங்கள். டேபிளுடைய குவாலிட்டியெலாம் நான்லாம் அடித்து பார்த்தேன், நம்ம கராத்தைக்கு செங்கல்லாம் உடைச்சாலும் இதெல்லாம் அடித்து பார்ப்போம்னு சொல்லி. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள். இந்த சேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம உட்காந்து இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வயசாகி போச்சு, ஒரு தாத்தா பாட்டி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளே உட்காந்துட்டு அப்படி ஆடிக்கிட்டே ஒரு டிவியை நம்ம பார்க்கும்போது அதுடைய ஒரு அமைப்பே வேறு தாங்க, சாதாரணமான விஷயம் கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து மரங்களை செஞ்சு போட்டு வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து இப்போ வந்து கலைநயத்தோடு வந்து நம்ம வந்து ராயல் ஃபர்னிச்சரில் இவ்வளோ லூலுக்கு பிரமாதமான எல்லா பொருட்களையும் பார்க்க முடியுது. இதுதான் அதுதான் கிடையாது, ஏ டு ஜெட் முடிக்க ஃபர்னிச்சர்னா இரும்பில் இருந்து வுட்டில் இருந்து பிளாஸ்டிக்லேருந்து எல்லாமே பாருங்கள். ஸ்டாஃபு நீங்கள் எவ்வளோ நாளும் ஆடுங்க, ஒன்றும் டேமேஜ் ஆச்சுன்னு நீங்கள் அப்படி நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிடுவோம்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அப்படி அழகாக சுற்றி காமிக்கிறாங்க. ஒவ்வொரு சேர்ஸை பாருங்கள், சோபாஷங்களுடைய ஒவ்வொருடைய மாடலும் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக 4 பேர் 5 பேர் 8 பேர் இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடிய சோபாவுடைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த பாருங்கள் உட்டில் உள்ள இந்த சேரு, இந்த சேர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒபிசிட்டியானவங்க தான் நிறைய பேர் இருக்கும், 100 கிலோக்காரங்க யாரும் வந்து உட்காந்தாங்கன்னா சடக்குன்னு நிறைய பேர் உடஞ்சிடும். அதே மாதிரி பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக உள்ளது இருக்குது. ஏன்னா நிறைய வந்து அந்த குவாலிட்டி இல்லாமல் பிளாட்ஃபாரங்களெல்லாம் போட்டு விற்பாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடையில் ஒரு 50 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும். பிளாட்ஃபாரத்தில் வாங்கி கொண்டு போய் உடஞ்சா அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது. பாருங்கள் இதெல்லாம் வந்து சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் நிறைய பொருளுக்கு எனக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி தான் ஏறி மிதித்து பார்ப்போம், உடஞ்சுன்னா அது குவாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நைலான் உடைய பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காங்க ஸ்டூலில். இதில் நம்ம ஏறி பார்க்கலாமான்னா நீங்கள் ஏறி குதிக்க வேணால் செய்யுங்க, ஒன்றுமே செய்யாதுங்கங்க அவ்வளவுக்கு அந்த லெவலுக்கு. ஏன்னா வந்து அந்த மாதிரிலாம் எல்லா ஓனராலும் சொல்ல முடியாது, ஏன்னா குவாலிட்டி இல்லாமல் கண்ணை பற்றிட்டு பாருங்கள் ஏறி நின்னாச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு இருக்குன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், மேலே இருக்கிற ஒரு திங்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும்போது தான் நிறைய பேர் விழுந்து எம்மாடியோன்னு சொல்லி கை கால் மண்டையெல்லாம் உடஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வாங்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், தாங்கக்கூடியதாகவும் இருக்கணும், ஒரு ஓரமாக ஒதுக்கி போட்டாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எல்லா சேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உட் சேர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள ஸ்பைனல் எரெக்டர் பேக் போனுக்கு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா பைக்கில் அன்றாட போயிட்டு இப்போ டாக்டர் சொல்கிறதெல்லாம் சரியான செட்டிங் இருக்கணும் அந்த லெவலுக்கு. பாருங்கள் டீப்பாயெல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு ஷோபாக்களும் இதுவும் இவ்வளோ லெவலுக்கு அமைப்புலாம் வந்து பெரிய ஒரு விஷயந்தாங்க. அப்படி இறங்கும்போது பாருங்கள் இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது கண்ணாடியோட மிரரோட பாருங்கள். நம்ம வந்து பெட்ரூம்லலாம் வச்சோம்னு நினச்சிக்கிடுங்க, நம்மளுடைய சகோதரிமார்கள்லாம் வந்து தலை செய்வதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அமைப்பாக கூட இருக்கக்கூடிய எல்லா இதுவும் இருக்குது பாருங்கள். இப்போ டைனிங் டேபிள்லாம் பாருங்கள் ரொம்ப அட்வான்ஸாக உள்ளதெல்லாம் எல்லா டீ ஹுட்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக உள்ளது இருக்குது. ஏன்னா வந்து குவாலிட்டி இல்லாமல் நம்ம வாங்கிட்டு போனோம்னா நாளைக்கு நம்ம ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்து வாக்கப்பட்டு போகிற இடத்துல பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் என்னெல்லாம் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்து இந்த மாதிரி மட்டமான குவாலிட்டியை வாங்கி கொடுத்துட்டாரு, அது உடஞ்சி போச்சு கால் போச்சு கை போச்சு அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, இந்த கடையில் ராயல் ஃபர்னிச்சரில் வாங்கியிருக்கீங்களா அதோடைய குவாலிட்டியே தனிதான்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பெருமையாக. ஏன்னா தூத்துக்குடியின் அடையாளமாக இருக்கிறது ராயல் ஃபர்னிச்சர். அப்படி ஒரு குட்வில் இல்லாத ஒரு தரம் இல்லாத ஒரு பொருட்களை கொடுத்தாங்கன்னா அந்த அவங்க கடைக்கே பாதிக்குங்கனால ரொம்ப திறமையாக அந்த பாருங்கள் டேபிள்லாம் பாருங்கள். நம்ம இதை ஆஃபீஸ்லலாம் போடலாம், இதில் நம்ம வீட்டில் கூட போடலாம், கண்ணாடியில் அழகாக போட்டு போட்டிருக்காங்க. குழந்தைங்க என்ன குதித்தாலும் ஜம்ப் பண்ணாலும் உடையவே உடையாதுங்கிறார், அவ்வளோ அடித்து சொல்கிறாரு. உள்ளே பாருங்கள் கண்ணாடியோடு போட்டு இதெல்லாம் பார்க்க ரொம்ப சீப்பாக இருக்குது, 5000 ரூபா 10000 ரூபா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் ஓனர்கிட்ட
அழகாக இப்போ நீங்கள் பார்த்து பண்ணுங்கங்கன்னு சொல்லினா கஷ்டப்பட்டவங்கன்னா கூட அது பாட்டில் தாராளமாக குறைச்சி அவருடைய எல்லா இதுலேயும் வந்து என்னோடய முதல்ல போனாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து இவங்க ஹோல்சேல் சொந்த கம்பெனி வச்சு பண்ணுறதுனால மிச்சவங்க பண்ண முடியாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய எஃப்ஏசின்னு சொல்லி ஃபர்னிச்சர் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. இவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போய் தான் அவங்க கூட ஒரு 4000 5000 கூட வச்சு விற்பாங்க. ஆனால் நீங்கள் மொத்த ஹோல்சேல்ஸ்லேயே நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு இதை தனிதான் பார்த்துடுங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இல்லை நம்ம குழந்தைனாலும் அந்த ரோலிங் சேர்லாம் சுற்றணும்னா அப்படியே எந்த பக்கம்னாலும் திரும்பி பார்த்துக்கலாம். அது ஓரமாக நவுட்டி போடுற மாதிரி ரொம்ப அமைப்பான ஸ்டூல் சேர் பார்த்துங்க. ரோலிங் சேர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ என்னோடய 100 kg வெயிட்டே அது தாங்குதுன்னா ஒரு நல்ல ஒரு ஒருத்தா உள்ள ஒரு சேர் தானே. இந்த மாதிரி சேர்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாங்கி போட்டேன் நம்ம வீட்டில். அப்படியே தான் இருக்குது அந்த லெவலுக்கு. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொன்றும் வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொன்று வாளுங்க மேலே ஏறும் வைக்கும் பாருங்கள். டைனிங் டேபிள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மாடிக்கு மேலே மாடி போய்கிட்டே இருக்குது. மாடியில் ஒவ்வொன்றும் அவ்வளோ லெவலுக்கு எப்படி தான் இவ்வளவும் ஏற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியல. எந்த ஒரு வீட்டுக்குனாலும் எதுனாலும் சரிதான் அவங்களே டெலிவரி பண்ணுற லெவலுக்கு ஆளுங்க கார் வண்டிங்களை வச்சு கொண்டு வந்து இறக்கினாங்க. இந்த சோஃபா செட்லாம் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டோட அழகு ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகும்பாங்களோ ஒரு வீட்டுக்கு வந்து நிஜமாகவே அழகுன்னா அந்த ஃபர்னிச்சர்ஸு பீரோஸு இதெல்லாம் வந்து இருந்தால் தான் ஒரு வீட்டுக்கே அழகு கொடுக்கும். அந்த மாதிரி அழகு கூடிய திங்ஸ் வந்து கரெக்டான ஒரு தரம் வாய்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து காலங்காலத்துக்கு தரமுறைக்கு நம்மளுடைய அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். அது சரியில்லாத லெவலுக்கு நம்ம பணத்தை இப்போது ஒரு பைசானாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடியது. நம்ம 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது மன உளைச்சல் ஆயிரும். ஆனால் இவங்க வந்து கார்பெண்டர்ஸ்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. என்ன ஒரு சின்ன ஒரு தான் எந்த ஒரு இதுனாலும் அவங்க ஃபால்ட்டெல்லாம் பார்த்து கொடுக்குற லெவலுக்கு இருக்குது. பாருங்கள், தட்டி பார்த்தாலும் சரி தான் நம்ம கையில் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கும். தட்டினாலும் அதுக்குள்ளே ஒரு சத்தமும் காணும். ஏன்னா பப்பிள்ஸ்லாம் எல்லா லெவலுக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்கான ஒர்க்கு. ஒவ்வொரு ஃபர்னிச்சர் ஒர்க்கும் வந்து ஃபினிஷிங்கான ஒர்க்கு. பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு சாதாரணமான கிடையாது. எல்லாம் 5-star ஹோட்டல் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் போடக்கூடியது. இப்போ எல்லாருமே சர்வசாதாரணமாக ஒரு வீடுகளில் போடுற லெவலுக்கு அந்த லெவலுக்கு எல்லாமே அட்வான்ஸாக வந்துடுச்சு. எல்லாருமே நம்ம வீட்டிலும் எல்லாமே வைக்கணும். அந்த காலத்தெலாம் ஒரு சின்ன ஹெர்க்குலிஸ் சைக்கிள் வச்சு ஆண் வாயத்திலேருந்து பார்ப்பாங்க. இப்போ சைக்கிள்னால் சைக்கிளுக்கு லைசன்ஸ்லாம் இருந்த காலங்கள் இது. இப்போ பைக்கு போய் போய் எங்கெங்கெல்லாம் ஃப்ளைட்லேயும் அதுலேயும் பறக்கிற காலங்களாகிடுச்சு. அந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி சேர்ஸ் சோஃபாஸ்லாம் போட்டால் தான் நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க வர்றவங்க பொண்ணுவாக பார்க்க வர்றவங்க வீட்டுடைய கெட்ட பால் பாதி ஆடை பாதிம்பாங்க. அந்த மாதிரி இந்த ஃபர்னிச்சர்லாம் கிடக்கும்போது ஆளுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிடுவான். பரவாயில்ல, நல்ல ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஆடம்பரங்கிறது வேறு. நமக்கு வேண்டிய அத்தியாவசியமாக உள்ளது வீட்டை ரொம்ப அருமை அமைப்பாக. பாருங்கள், இந்த ஷோபா கீழெல்லாம் பாருங்கள் ஒரு சீக்ரெட் லாக்கர்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது வந்து இம்பார்ட்டண்ட் உள்ளது ஏதாவது நம்ம சஸ்பென்ஸாக வைக்கக்கூடிய ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸு ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கோங்க. யாருக்குமே தெரியாது, அது ஷோபான்னு தான் நினப்பாங்க. நிறைய இடங்களில் தெஃப்ட்டு போகிற டைமில் பீரோவில் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க கலாண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அதில் சீக்ரெட் லாக்கர்லாம் வச்சதுலாம் ரொம்ப இதாக இருக்குது. எந்த யாரும் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு இருக்கும். இந்த ஷோவெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப பார்த்திங்க கேட்டால் ஒவ்வொன்றும் 18000 20000 தான் சொல்கிறாங்க. இவ்வளோ சீப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், அவ்வளோ அது நீங்கள் பக்கத்தில் போய் கடையில் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய இதே சூப்பராக இருக்கும். பார்த்துங்க, அவ்வளோ லெவலு உட்காந்ததே தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு குடும்பத்தோடு வந்து உட்காந்து ஒரு டிவி பார்த்தாலும் சரி தான், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட உட்காந்தாலும் சரி தான், ஒரு அப்படியே ஒரு பார்க் பீச்சில் உட்காந்த மாதிரி ஒரு அமைப்பில் எல்லா சோபாவும் பார்க்க ஃபர்னிச்சர்களும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுதான் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு வண்ணமயமாக இருக்குது. ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் கலைத்திறன்களும் அவ்வளோ லெவலுக்கு ஓனர் மாருங்க அந்த லெவலுக்கு உட்கார்ந்து செதுக்கியிருக்காங்க. இந்த சோபா வந்து இப்படி இருக்கணும், இந்த டிசைனில் இருக்கணும், இதே வந்து ஃபாரின்லாம் இருந்தால் இதெல்லாம் இதோடைய ரேட்டே வேறு அந்த லெவலுக்கு. ஏன்னா எல்லா நாடுகளும் ஆளோட தமிழ்நாடு முழுவதும் இவங்க வந்து எல்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ பெரிய இப்போ ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி அவ்வளோ கேரளாவிலேருந்து வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே தான் இருக்குது. மக்கள் வரவும் வாங்கவும் போய்கிட்டே தான் இருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்து நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு நிறுவனம் தான் சொல்லணும். அங்கே பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்து அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டில் அயன் பண்ணணும்னா பெரிய டேபிளை போட்டு இடத்த அடைச்சிட்டு கிடக்கும். சிம்பிளாக பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு இதாக இருக்குது. பாருங்கள், லைட் வெயிட்டாக இருக்குது. அதில் வந்து
நமக்கு வந்து அயன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியே ஒரு சிஸ்டமான இடமே கொடுத்துருக்கேன் லைட் வெயிட்டில். இதில் நம்ம துணி நம்மளுடைய ஷர்ட்டு பேண்ட் அப்படி அயன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் நம்மளுடைய அயன் பாக்ஸ் வந்து மேலே வைக்காதபடி சைட்லேயே வைக்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கம்பி அதிலே வச்சுட்டு அழகாக அயன் பண்ணி பழைய எப்படி ஒரு ஓரமாக மடைச்சி வச்சிடலாம். இடத்தை அடைக்காது. இந்த கால சூழ்நிலை டவுன் லிமிட்லலாம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் ஷோபாக்கில் எடுக்க முடியாது. துண்டு துண்டாக எடுத்து அப்படி தொடச்சி கழுவி போடுற மாதிரிலாம் ரொம்ப பிரமாதமான ஸ்டாஃப் எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் நிறைய ஷோபாஸில் இருக்காது நிறையா. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சின்ன ஒரு கிளிசல் ஏற்பட்டாலும் வச்சாலும் நம்ம அதை தனியாக அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே மாற்றிக்கிற லெவலுக்குலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த ஷோபா செட்டில் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்து அந்த காலத்து ரிக்ஷா வண்டி மாதிரி அப்படி தள்ளிட்டு போகிற மாதிரி பாருங்கள். என்ன அருமையாக கலை நெய்யந்தாங்க ஒரு கலைஞனோட பாருங்கள். வுட்டில் என்ன அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். சைக்கிள் மாதிரி இப்போ நம்ம ஒரு டீயோ காஃபியோ ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம்னா அதில் உட்காந்துட்டு அப்படியே தப்பில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம். அப்படி அந்த லெவலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்க்குறதுக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. இவ்வளோ லெவலுக்கு உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஃபாரின் ரேஞ்சுக்கு இது அமெரிக்காவில் உள்ள மாடல்ஸ் மாதிரி எல்லா மாடல்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் இந்த எந்த பக்கம்னாலும் நம்ம நவுட்டக்கூடிய லெவலுக்கு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு வண்ணமயமாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது ஒரு டிசைன் இது பாருங்கள். ஒரு சேர் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் ஈஸி சேர்ன்னு சொல்லுவாங்க. வீட்டில் உட்காந்த மாதிரி அப்படி சரிஞ்சு உட்காரணும்னு சொல்லி அது வந்து ரொம்ப பாருங்கள். இதே வந்து சின்ன பைப்லேயே போட்டிருக்காங்க. இந்த பைப்பில் போட்டிருக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான இது பாருங்கள். நல்லா சரிஞ்சு உட்காந்துக்கலாமா நம்ம கார்லாம் போகும்போது. இப்போல்லாம் டிவிலாம் பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டே நம்ம நிறைய பேர் தூங்கிறாங்க சேர்லேயே உட்காந்து. இதை நம்ம அப்படி பின்னாடி தள்ளிட்டோம்னாலே பாருங்கள் அழகாக படுத்துடுறோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப நம்ம ஒரு செல்லை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி தான் ஒரு மெசேஜ் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காரமா ஒரு அரை மணி நேரம் உட்காந்தாலும் நம்ம கழுத்து வழியோ முதுகு வழியோ எதுவும் வர முடியாத லெவலுக்கு இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னோடய வெயிட்டே 100 கிலோ வெயிட்டு அது தாங்குதுன்னா அது அப்போ மிச்சவங்களாம் என்ன சொல்கிறது. இது ஓடி வந்து ஜம்ப் பண்ணி குழந்தைங்க நம்ம பேர பிள்ளைங்க 4 பிள்ளைகள் உட்காந்தாலும் சரி தான் அவ்வளோ அளவு தாங்கக்கூடிய அளவு ஸ்ட்ராங்கான ஸ்டீலாக போட்டிருக்காங்க பார்த்துங்க. அப்படி உட்காந்துட்டு நம்ம செல்ஃபோனில் உட்காந்துட்டு நம்ம பார்க்க வைக்க ரொம்ப அருமையான இதெல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதுதான் அதில் நம்ம பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பாருங்கள். நம்ம எந்திரிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இடம் கொடுத்தது அப்படி ஃபோல்டு பண்ணி அது ஒரு வாரமாக மடித்து வச்சுட்டாங்க. வீட்டை அடைக்காது. இந்த காலத்தில் வந்து வீட்டை அடைச்சாதான் அதுக்கு முந்திலாம் வந்து வீட்டை அடைச்சிட்டு அந்த லெவலுக்கு இருக்கும். இந்த பீரோவுடைய ரேக்கை பாருங்கள். அவ்வளோ லெவலுக்கு வந்து ஒவ்வொரு ரேக்லேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைட்லெல்லாம் நம்ம என்னென்ன வைக்கிறோம் அந்த மிரர் எல்லாமே பொருத்தி நம்ம வீடுங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அனுப்பும்போது பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய இந்திய கால சூழ்நிலையில் அங்கே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து மாடல் மாடலாக போடக்கூடிய கவரி நகைகள் அதெல்லாம் நிறைய இருக்கும். அது அங்கங்கே கடந்து குட்டிசிங்க எடுத்து விளையாடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக பாருங்கள். ஒவ்வொரு லாக்கர்ஸையும் பாருங்கள். பீரோவுடைய லாக்கர்ஸு அதில் நம்ம வந்து என்னென்ன சேஃப்டியாக வைக்கணும், ஜுவல்ஸ் எந்த பக்கம் வைக்கணும், பணம் எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாட்டாக வேலைப்பாடுன்னா அந்த லெவலுக்கு பக்காவாக பண்ணுறாங்க. ஏன்னா பல மக்கள் வந்து வாங்கிட்டு ஏன்னா என்றைக்குமே பொருட்கள் போய்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து லாபம் வந்து கொஞ்சம் கிடைச்சாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு பீரோ விற்றுது ஒரு இது விற்றுனா தான் அவங்க அது மொத்தமாக வச்சு கடை வாடகை ஜிஎஸ்டி அதுன்னு வச்சு தீட்டுறது பாருங்க. பீரோவில் எவ்வளோ லெவலுக்கு எல்லாத்தையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் 2 அடி பீரோ 3 அடி பீரோ 4 அடி பீரோன்னு பார்த்தோம். இதெல்லாம் ஒவ்வொரு சைஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி அவங்களே வீட்டுக்கு போகிற லெவலுக்கு அக்குவேராக ஆணிவராக கலத்தி துண்டுதுண்டாக பாருங்க கொண்டு அதை அப்படி எடுத்து நம்ம ஹேங்கரில் துணி தொங்க போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இடையில் வந்து கட்டையை வச்சுக்கிற மாதிரி அதிலிருந்து ஒரு வுட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்காரு. அதில் நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் அடிக்கலாம் அந்த பீரோவில். இந்த பேரிய மாதிரி ஒரு பீரோ இருந்தாலே போதும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நம்ம குழந்தைங்க ஒரு வீடு எப்படி இருக்கோ எப்படி ஆளாளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கோ அந்த மாதிரி வீட்டில் 4 பேர் இருக்காங்க. 4 பேருடைய துணிமணிகள் எல்லாமே வைக்கக்கூடிய லெவலுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான லெவலில் இருக்குது இந்த பீரோவுடைய அமைப்பு. அந்த அமைப்பு தான் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். வந்து பார்த்தீங்கனாலே பிடிக்கும். அந்த காலத்தில் சின்ன பீரோவாக இருக்கும் மொத்தமாக அப்பா துணி அம்மா துணி பிள்ளை துணின்னு சொல்லி மிக்ஸ் ஆகி வரும். இதெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக கலரு ஒவ்வொரு கலர் ரோஸ் வுட் கலர்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இதாகவும் இருக்குது ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. வாங்கணும்னு எல்லாருக்குமே தோணும். இத்தனை பீரோவும் ஒவ்வொரு இதை ஆர்டர் பண்ணி கொண்டு போயிடலாம் நம்மளுக்கு எல்லாமே அந்த லெவலுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஷோபாக்கள் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா ஷோபா எல்லாமே வெரைட்டிஸ்
இவங்கள்ட்ட வந்து தூத்துக்குடியில் வந்து இந்த லெவலுக்கு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா ஏதோ பெருமைக்கு மாடு வைக்கேன்னு கிடையாது. நீங்கள் பாருங்கள் இந்த லெவலுக்கு இவ்வளோ பெரிய கவிடை இவ்வளோ மாடலாக இருக்குமான்னு சொல்லி. இந்த சோபாலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குற ஹை ஸ்டாண்டர்டாக உள்ளவங்க போடக்கூடிய சோபாங்கார் அந்த லெவலுக்கு குவாலிட்டியும் இருக்குது. ஏன்னா அதோடைய குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப மெயின் பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு சோபாவும் உட்கார்ந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு வந்தால் காலில் சக்கரம் கட்டிட்டு அழுகிறியாப்பா, வீட்டில் கொஞ்சம் உட்காந்தாப்பானப்பா அம்மா கேட்பாங்க, வீட்டம்மாவும் என்ன கேட்பாங்க, என்னங்க வந்தீங்க உடனே ஓடதாங்க பாருங்க. இந்த மாதிரி சோபாவில் நைட்டாக உட்காந்து பாருங்கள். இதெல்லாம் ஈச்சர்லாம் அப்படியே படுக்கிற லெவலுக்கே இருக்குது. நம்ம டிவியோ செல்ஃபோனோ பார்த்துருந்தோம் அப்படியே தூங்கிட்டாலும் நம்ம உடம்புல எந்த விதத்துலேயும் வந்து பாதிப்பு வராது. அந்த லெவலுக்கு அருமையான மாடல்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சேர்ஸ்லாம். அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பாருங்கள், இந்த நம்ம உட்கார்ற இந்த சேரில் வந்து கை அந்த பஸ்ஸில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்து விட்டோன்னு பேக் முடிக்க போகும். கைட்லேயே இழுத்தால் போதும், டக் 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 அழகாக வந்துடுது. இது ரொம்பலாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன வந்து ஒரு ஃபால்ட் ஆனாலும் வச்சாலும் சரி தான் அவங்க கிளியர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த சோபாவெலாம் பாருங்கள், ஒவ்வொரு அட்வான்ஸான சோபாங்க. ஏன்னா இத்தனை சோபாவும் வாங்கணும்னு எல்லோரும் பார்க்க போகிற ஒரு லேடிஸாக இருந்தாலும் என்னங்க இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் பாங்க. அந்த லெவலுக்கு ஒரு அட்வான்ஸான ஒரு சோபாக்கள், அது குவாலிட்டியான இது. ஃபினிஷிங்லாம் ரொம்ப அருமையான ஃபினிஷிங். இந்த பாருங்கள் ஒவ்வொரு சோபாலெலாம் நம்ம உட்காரும்போது ஏதோ தானோன்னு சொல்லி ஸ்பாஞ்சை வச்சவங்க உட்கார்ந்தா குறுக்கு முதுகில் எதுவுமே பிடிக்காதபடி அந்த பெண்டே இல்லாத அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய பாருங்கள் இந்த கடையில் வந்து ரொம்ப இப்போ நிறைய பேர் வந்து ஒரு கடவுள் பக்தி இருக்கும் அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற சாமிக்கு வைக்கக்கூடிய பீரோ பாருங்கள், மணி எல்லாமே பாருங்கள், விநாயகர் படம் போட்டு அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. கடவுள் படங்கள்லேருந்து எல்லாமே உள்ளே வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரேயர் போட போகிற டைமில் ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. சின்ன சின்ன வீட்டை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம், ஒரு சின்ன லெவலில் வச்சுக்கலான்னாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதை வந்து மூடி வச்சிடணுங்கிற லெவலுக்கு. இதெல்லாம் பாருங்கள் கம்ப்யூட்டர் டேபிள், நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப ஒரு சும்மா கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்குற மாதிரி இருக்குது. ஒரு அட்வான்ஸாக வாங்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லா இதுவுமே எல்லாருமே வாங்குற அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர் இப்போ கம்ப்யூட்டர் இல்லாத வீடே கிடையாது, உலகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம லாக்கர்ஸ் நிறைய நம்ம வீட்டுக்கு வருவோம், ஃபைல்ஸ் இருக்கும். நிறைய பேர் ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருப்பாங்க, நல்லா ஆஃபீஸில் இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து ஏனதானு பீரில் துணியில் மணியில் போய் வைக்க முடியாது. அது மாதிரி தனியாக நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸை வைக்கிற மாதிரி லாக்கர்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. அது ஒரே சாவி தான் லாக் பண்ணால் மூணு லாக்கர்ஸ் இருக்கா, ஆறு லாக்கர், ஒரு லாக்கில் திறக்கவே முடியாது பார்த்துங்க. அதில் நம்ம என்னன்னாலும் சேஃப்டியாக வச்சுக்கலாம். வீட்டுக்கு வர்றவங்க இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்கேயும் மிஸ் ஆகாது. அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து லாக்கர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது பேங்க் லாக்கர்ஸ் மாதிரி வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுடைய வேல்வி லாக்கரில் ஆஃபீஸர் டாக்குமெண்ட்டு, பிள்ளைங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஆளுக்கு ஒவ்வொன்று வீட்டில் தனித்தனியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இந்த பாருங்கள் திறக்கும்போது அதை மூணு லாக்கர், ஆறு லாக்கர் நிறைய சிஸ்டத்தில் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு விஷயந்தாங்க பாருங்கள். கட்டில்லாம் உட்டுள்ள கட்டில்லாம் அப்படி எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தனித்தனியாக கலத்தி கலத்தி வச்சுருக்காங்க. அந்த மாடலை பார்த்துட்டு நம்ம உடனே சொன்னோம்னா டக் 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 மாட்டி கொடுத்து என்ன கலரில் என்ன ஃபினிஷிங்கில் வேணும்னாலும் சரி தான் நீங்கள் குத்தி அடித்து மிதித்து வேணால் பாருங்கள், ஒன்றும் ஆகாது அந்த லெவலுக்கு. ஏன்னா பேக் சைட்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த டீ வுட்டு ரோஸ் வுட்லெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து என்ன கட்டில் உடையிறதே கீழே பலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான். அந்த பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் பார்த்து ஸ்ட்ராங்கான பலகை வரிசை இவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ரேட்டை சீப்பாக கொடுக்கணும், குறைச்சி தரணும்னு சொல்லி, அடிமாட்டு வேலைக்கு தரணும்னு சொல்லி ஒரு மட்டமான வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ராங்கும் இருக்குது. அந்த ஸ்ட்ராங்கு ஃபினிஷிங் இருந்தால் தான் நமக்கு வந்து வாங்கி கொண்டு போனாலும் சரி தான், தலைமுறை ஒரு தலைமுறையில் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைனாலும் சரி தான், உங்கள் அப்பா படுத்த கட்டிருப்பா, உங்கள் தாத்தா படுத்த கட்டிருப்பா, உங்கள் பாட்டி படுத்த கட்டிருப்பான்னு சொல்லி நம்ம வாரிஸ் மட்டும் அடிச்சுட்டா போதும். அப்படியே அடுத்த கல்யாணத்துக்கு நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு வாங்கி பேத்தி கல்யாணத்துக்கு கொடுக்குற லெவலுக்கு அவ்வளோ லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ராங்கு நல்ல ஒரு ஹைடெக்கான ஒரு ராயல் ஃபர்னிச்சர்னால் அந்த ராயல் லுக் இருக்கக்கூடியது. இந்த கடை பீரல் பாருங்கள், இந்த பீரல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. இதில் உள்ள லாக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய துணியெல்லாம் எடுக்கிற லெவலுக்கு, மிரரு எல்லாமே ஒரு
பார்க்க பார்க்க ஒரு பிரமிப்பாக இருக்குது கடை, நம்ம நண்பரோட கடை. இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்குறீங்க வாங்கலைங்கிறது ரெண்டாவது விஷயம். என் பெற்ற வையகமும் பெருகன்ன மாதிரி நம்ம போன கடையில் ஒரு நாளைக்கு ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இது அதை எடுக்கலாம் இதை எடுக்கலாங்கிற மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும், அந்த வீட்டில் நிறைய ஃபர்னிச்சர் போடணும், சோபா போடணும், பீரல் போடணும். பாருங்கள் இந்த பீரலுடைய அமைப்பெல்லாம் பாருங்கள், எத்தனை லாக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கணும், வகை வகையான என் கனவு காணுங்கள் தான் அப்துல் கலாம் சொல்லியிருக்கார். அந்த ஒரு ஆம்பிஷனே இல்லாத வாழ்க்கை வந்து ஏதோ நம்ம வந்து திசை மாறிய பறவை மாதிரி போவோம். எது வாழ்க்கையில் அடையணும் அப்படிங்கிற லெவலுக்கு பாருங்கள், பீரோவுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை பாருங்கள், டிசைனிங் ஒர்க்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. அந்த டிசைனிங் ஒர்க்கு பார்க்கும்போது வீட்டுக்கும் அழகு தரக்கூடியது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக்கு ரேக் பார்த்துங்க, புக்குங்க நிறைய வந்து நம்ம வைப்போம். ஒவ்வொரு புக்கு இப்போ சுவாமி விவேகானந்தர் புக்கு, திருக்குறள், இங்கேருந்து பார்க்கும்போதே கண்ணாடியிலேருந்தே பார்த்து இந்த புக்கை உடனே எடுத்துடலாம், ஃபுல் லாக்குடாக இருந்தால் தெரியாது. அதனால் ரொம்ப அழகாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட்டம் கிடையாது, ஷேக் கிடையாது, மேலே போய்கிட்டே இருக்கும், மேலே 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 சைடில் அங்கே இங்கேன்னு சொல்லி பல கோடி ரூபா சரக்கு அவ்வளோ லெவலுக்கு இருக்குதுன்னா அவ்வளோ லெவலுக்கு வந்து மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் இந்த ரோலிங் சேர்லாம் சிம்பிளாக இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா வயரால் பிஞ்சிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கீழே உட்காந்தோன்னு அப்படியே வந்து ரொம்ப ஹீட் ஆகி ஃபைல்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்தவங்களுக்குலாம் உட்கார முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹீட் ஏறாது, வயரால் பின்னப்பட்டது, அது ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ஒவ்வொரு பெட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கட்டில் வாங்கினா பெட்டுக்கு ஒரு பக்கம் போகணும்னு சொல்லி நினைப்போம். அந்த பெட்டுங்களையும் பார்த்திங்கன்னா வகை வகையாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பெட்டு சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டு, ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் உள்ள பார்த்திங்கன்னா நம்ம இளமம் மிஞ்சில் இவ்வளோதான் நல்ல ஒரு படுக்கிறதுக்கு நல்ல சுகமாக இருக்கும், ஒரு தாயோட மடியில் படுத்துங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டுகளும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் நல்ல ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம போனால் குடும்பத்தோடு போகிறா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒவ்வொன்றும் வந்து எடுத்துகிட்டு வர லெவலுக்கு இருக்குது. பாருங்கள் ஒவ்வொரு பெட்டு நிறைய இடங்களில் வந்து பெட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஸ்டாஃபு அந்த பெட்டு வந்து இத்தனை வயசுக்காரங்க இந்த பெட்டில் படுக்கலாம், ஒரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 10 வயசு தான் அந்த அவங்க ஒரு பெட்டு படுக்கலாம், ஒரு 20 வயசுக்கு மேலே 40 வயசுக்குறவங்க ஒரு பெட்டு, 40 வயசுக்கு மேலே இந்த மாதிரி அந்த பேக் போன் அந்த ஸ்பைனல் எரெக்டர் நமக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாக கொடுக்கக்கூடிய பெட்டுடைய வெரைட்டிஸ்லாம் ரொம்ப வச்சுருக்கிறாங்க. நம்ம மெத்தன்னு உணவு போல் வாங்குவான் அது சாதாரணமாக நினச்சிட்டீங்க, ஆனால் அவங்க சொல்லும் போது தான் பெட்டிலே இவ்வளோ லெவலுக்கு வெரைட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி ஸ்டாண்டர்ட் கம்பெனிக்குள்ள கோயிலான் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்டாண்டர்ட் உள்ளது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் கேரண்டியோடு கொடுக்குறாங்க, எந்த விதமான எது வந்தாலும் சரி தான் உடனே மாற்றி கொடுக்குற லெவலுக்கு, கம்பெனிலேருந்தே மாற்றி கொடுக்குற லெவலுக்கு. அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிச்ச இடங்கள்லாம் வந்து பேச முடியாது, ஓனர்கிட்ட சொல்லி ஐயா எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு குறைச்சி கொடுங்கன்னு மனமும் வந்து நம்ம வீட்டுக்காரராக நினச்சி அந்த லெவலுக்கு நம்ம குடும்பத்துக்காரங்களா வரணும், குடும்பம் தலைமுறை தலைமுறையாக வாங்கணும்னு சொல்லி அந்த லெவலுக்கு குறைச்சி கொடுக்கக்கூடியது. இந்த பெட்டில் பாருங்கள், இந்த காமிக்கிறார பாருங்கள், ரெண்டு பக்கமும் ரொம்ப லேயர் கொடுத்துருக்காங்க. அந்த இளவம் பெஞ்சுக்குள்ளே படுக்கும்போது வயசானவங்களாம் படுக்கும்போது அப்படி அழகாக தூங்குற லெவலுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் எடுத்து காமிக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு பெட்டுடைய இதை பாருங்கள், அதோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அந்த லெவலுக்கு வந்து திக்னஸ்லாம் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஏதோ கடமைக்கு நாம்கே வாசித்தேம்பாங்க, ஏதோ ஒரு கடமைக்கு வேணால் பெட்டை பெட்டை வாங்கி வேணால் கொடுக்கலாம், ஆனால் நல்ல குவாலிட்டியாக வாங்கி நம்ம பிள்ளைகள் நல்லா அனுபவிக்கணும், நம்ம நல்ல ஏன்னா நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் வச்சாலும் வந்து ஒரு தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தூங்கிறதுக்கு கரெக்டான விதமான பெட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல, அதே மாதிரி மெடிசன் பெட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி படுத்தோம்னா சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சார், ப்ரெஷர் இருந்தாலும் சார், எல்லாமே ஜிஸ்னு குறைஞ்சி போகிற லெவலுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து மெஷின் கட்டிங் மாதிரி அவ்வளோ லெவலுக்கு குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு இதாக இருக்குது. பார்க்குறது அவ்வளோ தடிச்சாக இருக்குது, ஒரு ஆள் தாராளமாக தூக்கிட்டு போயிடலாம். அந்த லெவலுக்கு வந்து 2 பேர் படுக்கிறது, 4 பேர் படுக்கிறது, 6 பேர் படுக்கிறது, அந்த பெட்டுடைய வெரைட்டிஸே ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்காங்க, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு சொல்லி நானும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அவங்க கடைக்கு போயிட்டுருக்கேன் வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி இவருடைய ஸ்டாஃபுங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு லட்சியப்பாதையில் போனோம்னா ஸ்டாஃப்ஸுங்க வந்து இப்போ வர்றவங்களாம் அவ்வளோ கைண்டாக பேசி வச்சு இந்த பெட்டு வாங்கணும் வைக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய இதை பார்த்திங்கன்னா நிறைய ஒருத்தருக்கு வந்து சிவப்பு கலர் பிடிக்கும், ஒருத்தருக்கு எல்லோ கலர் பிடிக்கும்,
ஒவ்வொருத்தருக்கும் வந்து கலரிங்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இது பிடிக்கும். அந்த மாதிரி கலர்ஃபுல்லான பெட்டுங்க, அந்த மாடல்ஸு, டிசைனு, அந்த பூ போட்டது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு போய் பார்த்து எடுத்தால் மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எத்தனையோ வருஷமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம் நண்பர் கடையில். சரி, நண்பருடைய கடையை நம்ம நாலு பேருக்கு தெரிய வைப்போம். ஆளூர் தமிழ்நாடு முழுவதும் வந்து ராயல் ஃபர்னிச்சர்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி சரி, அப்படி ஒரு கடையை வந்து ஒரு உள்ளே சுற்றிட்டு போயிட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் நடந்த மாதிரி இருந்தது. இந்த இதுன்னு வாக்கிங் போயாச்சு பாருங்கள். இந்த டேபிள் மாதிரி உள்ள ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது, நம்ம உட்காந்து எழுதிருக்க உட்காந்து டேபிள் மாதிரி எழுத்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாங்க பாருங்கள். அவ்வளோ லெவலுக்கு உங்களுக்கு வந்து ஒவ்வொருடைய லாக்கர்ஸு எல்லாமே ரொம்ப சேஃப்டி லாக்கர்ஸ் மாதிரி நம்ம ரொம்ப தெளிவாக இருக்குது. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா வந்து ஏதோ திறந்து கிடந்தோன்னா குட்டிஸுங்கெலாம் திறந்துருவாங்க. இது பாருங்கள், செப்பல் வைக்கக்கூடிய லாக்கர்ஸு ரொம்ப, இப்போ நிறைய ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாலும் ஆளுக்கு 2 ஜோடி இருந்தாலும் அங்கங்கே கிடந்துன்னா அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. இது வாசலில் வச்சு விட்டால் உள்ளே தூக்கி வச்சிடலாம் பாருங்கள். ஷோபாவை பாருங்கள், இன்னும் போயிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு டிசைன் டிசைனாக பாருங்கள், நம்மளுடைய படையப்பா படத்தில் பார்த்த ஷோபாவாங்க. இந்த மாதிரி ஷோபாலாம் வந்து படையப்பா படத்தில் ஜம்முன்னு உட்காந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஹீரோயின் ரஜினிகாந்தை பேசுன மாதிரி பேசுன மாதிரி பாருங்கள். படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடினோம்னா நம்ம யாரை நினைக்கமோ அந்த ட்ரீம்லே தூங்கலாங்க. நம்ம யார் நம்ம அப்பா அம்மாவை நினச்சாலும் சரி தான், யாரை நினச்சாலும் அந்த ட்ரீம் அந்த லெவலுக்கு அப்படி கம்ஃபர்டபுளாக நம்மளை அணைச்சி அப்படி கவ்வி பிடிச்சிருக்கு பாருங்கள். இது பெரிய ஒரு விஷயம். காலையும் தூக்கி வச்சுட்டு அப்படி எந்திரிச்சோன்னே உள்ளே போயிடுது. இந்த லெவலுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதை பார்க்குறதுக்கு இவ்வளோ தடிசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, வீட்டில் நம்ம எப்படி நவுட்ட முடியும்னு நினைப்பாங்க. சாதாரணமான ஒரு லேடிஸ் நவுட்டர் லெவலுக்கு கூட அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம உட்கார டைமில் இப்போ சின்ன வீடாக இருப்பாங்க ஒரு, நம்ம அதில் வந்து படுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். அதை அப்படி நீட்டி விட்ட உடனே பெட்டாக மாறிடுது. அப்புறம் வந்து காலில் விடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அப்படி நேரம் இழுத்து விட்டா சேர் மாதிரி உட்காந்து சோபா மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் தான். நாங்கள் சின்ன ஒரு ரூமில் நம்ம ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கோம், சின்ன ஒரு இருக்கும் நம்ம வீட்டில் சின்ன இடமா இருக்குது அப்படிங்கிற டைமில் நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணும், சோபாவும் யூஸ் பண்ணுங்கிற டைமில் இந்த இதை நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விஞ்ஞானம் எந்த லெவலுக்கு வளர்ந்து போயிட்டு அறிவில் அம்பளவு பாருங்கள், ஃபோல்டாகி ஜம்மனு சரிங்க இழுத்து மடக்கி வச்சுட்டாரு, உட்காந்தா சரக்குன்னு விரிஞ்சிருமான்னு பார்த்தேன். உட்காந்து தான் பார்த்துருவோமேனு சொல்லி பார்த்தா ஜம்முன்னு இருக்குது. உட்காந்தா அந்த பக்கமும் ஆட மாட்டேங்குது, இந்த பக்கமும் ஆட மாட்டேங்குது, ஜம்முன்னு உட்காந்துருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் தான். நாங்கள் வீட்டில் ஒரு கட்டில் போட்டு இடத்த அடைச்சிட்டு கிடக்கும், அதுக்கு ஒரு சோபாவாக இடத்த அடைச்சிட்டு கிடக்கும், அதுக்கு கீழே பிள்ளைங்க என்ன போட்டாங்க வச்சாங்க நம்ம குடிஞ்சது, இது நம்ம அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ லெவலுக்கு எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். உலகம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அந்த காலத்து மாதிரிலாம் கிடையாது. உலகம் கம்ப்யூட்டர் காலங்கள், டைப்ரைட்டிங் காலங்கள் ஆரம்பித்து கம்ப்யூட்டர் இன்டர்நெட் பறந்து உலகம் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ சேரை பாருங்கள், ஃபுல்லாக வந்து தேக்கில் செஞ்சுருக்காங்க. தேக்கு வந்து எவ்வளோ லெவலுக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது, மரங்கள்லேயே வந்து தேக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளது. அவ்வளோ லெவலுக்கு ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீ வுட்லேயும் ரோஸ் வுட்லேயும் ஆர்டினரியாக கேட்டாலும் சரி தான், இதெல்லாம் வந்து பாம்பேலாம் ரொம்ப ஃபேமஸாக உள்ளது. ராஜா ராணி உட்கார்ந்த மாதிரி ஒரு கப்பிள்ஸாக அப்படி சரிஞ்சு அப்படி உட்காந்துவாங்க, செட்ஜிலாம் உட்காருவாங்க பாருங்கள். இந்த சேர்லாம் அப்படி சரிஞ்சு உட்காந்துட்டு அப்படி பீடாக போட்டுட்டு அப்படி உட்காந்தாலே அதோடைய தோரணையும் வேறு தான். உட்காரும்போது அப்படி பேசிக்கிட்டு அந்த ஸ்டைல் இருக்க உட்காந்துக்கிட்டு அந்த எல்லாமே வந்து நம்ம எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உட்கார திண்டில் சாதாரண பஸ் ஸ்டாண்டில் கூட உட்காரலாம். ஆனால் இது ஒரு தனி நம்ம வீட்டில் வாங்கி போட்டு இந்த மாதிரி உட்காரதுங்கிறது வந்து இது ஒரு பெரிய ஒரு கெத்து தானேங்க. ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ரசனம் தானேங்க. நமக்கு சாதாரணமாக இன்றைக்கி ஒரு 5-star ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது ஒரு நாள் ஒரு வாடகை போய் ஹோட்டலில் தங்கிட்டா ஒரு 5000 கட்டிட்டு வெளியில் வேணும். அது நம்ம வீட்டையே வந்து 5-star ஹோட்டல் மாதிரி மாட்டிட்டோம்னு நினச்சிடுங்க. எப்போனாலும் சரி தான் நமக்கு வந்து எங்கே போனாலும் சரி நம்ம வீட்டில் படுத்த மாதிரி இருக்காதுங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே தோணிடும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் பார்த்துங்க. இது பாருங்கள், இது டிவியோடு சேர்த்து நமக்கு ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த நம்ம வாங்கணுமா எல்இடி டிவிலாம் செவுத்தில் ஓட்டை போட்டு வச்சுட்டு மாற்றிட்டு இருக்கிறது விட இதில் வந்து நம்ம சிடி கேசட்டில் இருந்து எல்லாமே உள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பென்ட்ரைவ் எல்லாமே போட்டுட்டு எங்கே காணலாம், என்ன உலகத்தில் உள்ள நம்ம வீட்டில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து இதில் ஏற்றுறவங்களுக்கு ஏகப்பட்ட லாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே
எவ்வளோங்க ரூபான்னா வெறும் 11,000 ரூபா தாங்க அங்கே அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 11,000 ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு வேலைப்பாடாங்க. எம்மாடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. இந்த லெவலுக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சுங்க. அந்த காலத்துலாம் தூக்க முடியாத வீட்டில் தூக்கி அப்பா அம்மா பாட்டிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது பாருங்கள். ஃபுல்லாக வந்து இது வந்து இம்போர்ட்டட் பீரோவும் இந்த பீரோ பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, தகரமாகவும் தான் இருக்குது. தகடாக அடித்து பார்த்தாலும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் இம்போர்ட்டடுக்குள்ளது. இந்த ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. சாவி இவி எல்லாமே கோத்ரேஜ்க்குள்ளது. நல்ல ஸ்டாண்டர்ட் சாவியாக போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு. அது பாருங்கள் குட்டீஸ்க்குள்ளது உட்கார்ந்து எழுதுருக்கு. அவங்களுக்கு விதவிதமாக அந்த படங்கள் அந்த குட்டிங்க நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க படிக்க மாட்டேம்பாங்க. அவங்க படிக்கிறதுக்காண்டி தான் அழகாக பொம்மை படம்லாம் போட்டு டேபிள்லாம் ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. ஷோபாக்கள்லாம் கூட அளவே கிடையாது. கடலுக்குள்ளே நீந்தி வந்து கடலில் காயத்தை கரைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம வாங்க போகிற ஒரு சின்ன ஒரு ஷோபா வந்து நம்ம வீட்டில் இருந்தால் சிம்பிளாக தெரியும். ஆனால் இங்கே போய்கிட்டே இருக்குது அவ்வளோ லெவலுக்கு. கண்டிப்பாக ராயல் ஃபர்னிச்சரில் போய் நம்ம எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஒன் டே என்ன ஒர்க் போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி தான் ஒன் டே லீவ் போட்டு போனால் தான் கண்டிப்பாக ராயல் ஃபர்னிச்சரில் போய் நம்ம வந்து நல்ல மாடல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு. ஒரு கல்யாணம்னாலும் சரி தான் இங்கே ஆர்டர் பண்ணிட்டோம் நேராக மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க, பொண்ணு வீட்டில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க. அந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நேராக கொண்டு போய் அவங்களோட இறக்க வேண்டியது அவங்களோட வேலை. அவ்வளோ அளவுக்கு ப்ரேயர் பண்ணி அவ்வளோ அளவுக்கு கடவுள் பக்தியோட எல்லாமே சாமுந்திரிக லட்சணத்தோடு கொடுக்கணும். பாருங்கள் இந்த டீ நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் திண்டுலையும் அதையும் வச்சு இது பண்ணுவோம். இந்த டிப்பா எல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக ரவுண்டாக பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது பார்த்தீங்க. ஒரு பெரிய விஷயந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க. கடைகள்லாம் நடத்துறது ஏதோ நம்பிக்கை வாசித்தேன் கடைக்கு நாலு பொருளை வாங்கி வச்சுட்டு கடன் நாங்களும் கடன் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு நடத்துவாங்க, அப்படி கிடையாதுங்க. எல்லாமே இங்கே வந்தால் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி சோபாஸ்லேருந்து பீரோல்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கலான்னு சொல்லி ரொம்ப அருமையாக ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட பாருங்களேன் அந்த நடந்து ஏறி இறங்கி இறங்குறதுக்குள்ளே எனக்கே வேத்து விரிவுத்துருச்சு. எல்லாம் வயசானவங்களாம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ராயல் ஃபர்னிச்சருக்கு வர்றதா இருந்தால் ஒரு டிஃபின் கேரில் சாப்பாடு கொண்டு வந்தால் தான் நீங்கள் அந்த எல்லா ஃபர்னிச்சரும் சுற்றி பார்க்க முடியும். இருந்தால் பாருங்கள் இந்த சோபாலாம் அவ்வளோ அளவுக்கு ஏகப்பட்ட சோபா கட்டிலோட அவ்வளோ இது இருக்குது. ஒவ்வொரு கட்டிலையும் வந்து ஒவ்வொரு மேஜிக் இருக்காங்க. இந்த கட்டிலில் படுத்தால் நல்லா இருக்கும், நல்லா தூக்கம் வரும். தம்பதிகளுக்கு இளந்தம்பதிகளுக்கு இந்த கட்டில், வயதானவர்களுக்கு இந்த கட்டில், குழந்தைங்களுக்கு இந்த விதமான பெட்டு. அப்போ படுத்து பார்த்தோம்னா ஆகா எந்திரிக்கிறதுக்கே மனசு வரல. எங்கேயே கடைக்கு போயிட்டு எங்கேயே நெழுப்பு சொல்கிறீங்க அப்படி கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு வரலாங்கிற மாதிரி அவ்வளோவுக்கு அந்த பாருங்கள் பெட்டை பாருங்கள் அவ்வளோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி தான் ஈஸியாக தூக்கி நவுட்டுறவர்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்ட் கம்பெனி உள்ளது. கம்பெனி பெட்டுங்க பாருங்கள் எவ்வளோ. நமக்கு மூணு குழந்தைங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அழகாக படுத்துவங்களான்னா எப்பட்றா இவங்க டூப் எல்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி பார்த்தாங்க. ஜம்ப் பண்ணி பார்த்தாலும் நல்ல ஸ்ட்ராங் ஆகுதுங்க. நம்ம என்ன பண்ணாலும் சரி தான் அந்த லெவலுக்கு உறுத்தா உள்ளது ஸ்ட்ராங்காக உள்ளது போகிறாங்க. இதில் பாருங்கள் சீக்ரெட் லாக்கரும் வச்சுருக்காங்க. இதில் நம்மளுடைய துணி மணி லாக்கர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அப்போ நிறைய நம்ம வீட்டில் இருக்குதுன்னா பாருங்கள் கட்டில் கீழே எல்லாத்தையும் வச்சுட்டோம்னா எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். நம்ம என்றைக்காவது எடுக்கக்கூடிய பாருங்கள் என்னையும் வச்சு மூடிட்டாங்க பாருங்கள் கட்டிலில் எவ்வளோ லெவலுக்கு இந்த சேஃப்டி லாக்கரோடு இருக்குது. இதில் நம்ம வந்து பணம்னாலும் சரி தான் பாருங்கள் உள்ள மறைஞ்சு உட்கார அளவுக்கு எவ்வளோ பெரிய லாக்கர் ஒரு கட்டிலோடு சேர்த்து அவ்வளோ பெரிய லாக்கர்ஸும் இருக்குது பாருங்கள். அந்த லெவலுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இடம்லாம் வேஸ்ட்டாக தான் கிடக்கும். ஆனால் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக்கணும் மக்களும் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள் கீழே லாக்கர்ஸை வச்சு ஹைட்ராலிக் சிஸ்டத்தை அப்படியே மேலே போயிடுது, அப்படி லாக் ஆகிடுது. இது வந்து பில்லோஸ்லேருந்து எல்லாமே நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா வீட்டில் என்னடா ஒன்றுமே காணுமேன்பாங்க. நமக்கு வேணும் கொஞ்சம் கிரேட் கெஸ்ட்டெல்லாம் வரும்போது அது அந்த டைத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கெஸ்ட்டு வந்து டெய்லி வரமாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க மாதத்துக்கு ஒரு. அந்த டைத்தில் நம்ம அவங்களுக்குள்ளே கெஸ்ட்டுக்குள்ளே போர்வை தலாணி எல்லாத்தையும் அடிக்கி அடிக்கி வச்சுட்ருக்கோம். இந்த மாதிரி கட்டில் கீழே அடிக்கி வச்சுனா டக் 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 டான் 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 எடுத்து கையில் கொடுத்துடலாம். அந்த லெவலுக்கு பாருங்கள் அவ்வளோ லெவலுக்கு ஒவ்வொன்றும் அவங்க கட்டிலில் உடைய மாடல்ஸ். ஏன்னா வந்து வாழ்க்கையில் என்ன தான் சம்பாதிச்சாலும் வச்சாலும் வந்து ஓ 8 மணி நேரம் அவங்க கண்டிப்பாக ஒரு மனசை தூங்கி ஆகணுன்ட்டு இருக்காங்க. எத்தனை பேரால் நல்ல தூக்கம் கிடைக்குது. ஏன்னா வந்து போட்ட பிஸ்னஸில் போட்ட பணம் வரணும், நம்மளோட பிள்ளைங்க படிக்கலை வைக்கலைன்னு சொல்லி ஒரு திங்கிங் மண்டேல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது படுக்கிற இடம் நல்ல மெத்த கட்டில் நல்ல ஒரு அட்மாஸ்பியரும் சுகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை அறியாமலே தூக்கம் வந்துடும்.
அந்த மாதிரி பாருங்கள். இது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கெல்லாம் வந்து டேப்லெட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறதுக்கு தண்ணி அந்த மாதிரிலாம் வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம வேறு இடத்துல வச்சா கொட்டிடுவாங்க, அது உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம். பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது மாத்திரைங்கள்லாம் வந்து லாக் பண்ணி வைக்கிற மாதிரி மாடல் மாடலாக ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அதுதான் பெரிய ஒரு விஷயம். இது வந்து ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு என்ன சொல்லன்னே தெரியல, அவ்வளவு லெவலுக்கு பெட்டுடைய குவாலிட்டிஸ் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாமே கம்பெனி பெட்டுங்க தான், எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் இந்த தருணத்தில் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. படுத்து உட்காந்து பார்த்தாலும் சரி தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கட்டில் மட்டும் உட்காந்து சம்மந்தக்காரங்க வந்து சம்மந்த பேச வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த லெவலுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்டான எல்லா வந்து மெத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா, இது மெத்தை கேட்டால் 1 lakh, 3 lakhs, 5 lakhs இருக்குது. அந்த லெவலுக்கெல்லாம் மெத்தை இருக்குதுங்க அங்கே. அவ்வளோ லெவலுக்கெல்லாம் பாருங்கள் அந்த மெத்தையெல்லாம் வந்து எப்படி இருக்கும் வாழ்க்கையில். படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து வந்து பார்த்தா தாங்க தெரியும். இந்த இப்போ காமிக்கார் பாருங்கள், இந்த மெத்தையுடைய ரேட்டு என்னங்கன்னு 1 lakh. ஆஹா, இது என்னைக்கிடா நம்ம 1 lakh மெத்தை வாங்கி படுக்கிறது. இங்கே கடையில் நம்ம நண்பர் கடையில் ஒரு தடவை உட்காந்து படுத்து பார்த்துருவோம். நம்ம எப்படி சாகிறதுக்குள்ளே இந்த மெத்தையை வாங்கணும்னு ஆசை வந்துட்டு இருந்தாலும் உட்காந்து படுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நப்பாசை தான். உட்காந்து பார்த்தோன்னு ஆஹா, 1 lakh தாங்க. அந்த லெவலுக்கு புசு 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 கரடி குட்டி மாதிரி படுத்த உடனே அழகாக இருக்குது பார்த்தங்க, உட்கார்ந்த உடனே. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆச்சு நான் ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி சுற்றிட்டு வர்றதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா யார் வந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃபுங்க அவங்க கிளம்பி ஒவ்வொரு பெட்டுங்களையும் எல்லாத்தையும் வந்து அந்த லெவலுக்கு கைண்டாக காமிக்க நான் பார்த்தேன். ஒவ்வொன்று எப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு 5 acres வீடு கட்டணும் கட்டி மாடல் மாடலாக ஒவ்வொரு பெட்டுங்களை வாங்கி போட்டு ஒவ்வொரு பெட்லேயும் ஒவ்வொரு நாள் தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு அப்போந்தாங்க மனசில் நினச்சேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசந்த மாளிகை மாதிரி ஒரு வீடை கட்டி இந்த மாதிரி போடணும். அது முடியலன்னா இல்லைன்னாலும் ஒரு கட்டிலையாவது வாங்கி போட்டுருணுங்க பாருங்கள். கட்டிலுக்கு மேலெலாம் லாக்கர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொரு லாக்கர்ஸும் டிசைனிங் பாருங்கள். இதை லைட்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக லைட்டே போட வேண்டாம், அதை கட்டிலே வந்து அதிலே லைட்டிங் அரேஞ்ச்லாம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிசைனும் வந்து பிரமாதங்க. இது சாதாரணமான ராயல் ஃபர்னிச்சர்னால் ராயல் தாங்க. ராயல்னாலே அந்த வார்த்தையிலே வந்து என்றைக்குமே வந்து உன்னை பற்றி சொல், உன் நண்பனை பற்றி சொல்லுவாங்கம்மா, அந்த கடை பேரை சொல்லு, அந்த கடையோட டீட்டெயில் சொல்கிறேன்பாங்க. அந்த பாருங்கள், 4 பேர் படுக்கிற கட்டில் 2 பிரித்து எங்கேனாலும் மாடியில் ஏற்றி கொண்டு போயிடலாங்க, நாங்கள் துண்டு துண்டாக கலத்தி கொண்டு தர்றோன்னு சொல்லி அழகாக தூக்கி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா கட்டிலுடைய பெட்டை. இந்த மாதிரி தாங்க. ஏன்னா நிறையா வந்து சின்ன வாசல் இருக்கும், நம்ம எப்போ கொண்டு போக வைக்கிறோம்மா. இப்போ எல்லாமே ஃபோல்டிங் சிஸ்டத்தில் அப்படி தனித்தனியாக வந்து பிரித்து கொண்டு போகிற அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்து அமைப்பில் வந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கார்பன்டர்ஸோட வண்ணமும் அதே மாதிரி சொந்த ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால அந்த ஃபேக்ட்ரியின் மூலமாக ரொம்ப அருமையாக வந்து ஒவ்வொன்றையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வந்து நம்ம ஓனர்கிட்டே பார்த்து நம்ம மிஸ்டர் ஜாய் சார்கிட்டே நம்ம சொன்னோன்னா இந்த மாதிரி மாடலில் வேணும், ஃபாரினில் நான் இது பார்த்தேன் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கடைக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பாருங்கள், இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த கடையை ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். மிக்க நன்றிங்க.